ஸோ இந்தியாவிலே எனக்கு தெரிஞ்சு லீடர்ஸ்க்குன்னு தனியாக எக்ஸ்க்ளூசிவாக மினியேச்சர் ஸ்கல்ச்சர்ஸ் பண்ணது நாங்கள் தான். மதுரை உள்ளக்க வந்தால் தே ஷுட் பி ஏபிள் டு ஃபைண்ட் ப்ராடக்ட் ஏ ப்ராடக்ட் பி ப்ராடக்ட் சி ஃபார் ஆல் த இஷ்யூஸ். பப்பீஸ் அண்ட் கேட்ஸ் அப்படின்ற என் பசங்க இருப்பாங்க அங்கே. ஸோ பீப்புள் கேன் கம் ஸ்பெண்ட் டைம் வித் பப்பீஸ் அண்ட் கிட்டீஸ். ஸ்ட்ரெஸ் எவ்வளோ இருந்தாலும் ரிலீவ் பண்ணிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் ஃபுட்டும் வி ஹாவ் வெஜிடேரியன் ஃபுட் வெரைட்டிஸ். 10 to 16,000 தான் நான் ஆரம்பித்தேன். ஓகே. ஸோ இப்போ வந்து ஸோ 1 to 2 crore நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ரிஸ்க் டேக்கிங் எப்படி தெரிஞ்சு எல்லாத்துக்குமே இருக்குன்னு நினைக்கிறேன். எதுவுமே இல்லாமல் ஒரு 16,000 ரூபாய் டேரெக்டாக போய் எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற நானே அதை பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. பீப்புள் தான் நம்மளை வந்து தூக்கிட்டும் போவாங்க. பீப்புள் தான் நம்மளை வந்து முதுகிலும் குத்துவாங்க, மீன் கவுத்தும் விடுவாங்க. ஸோ ஒரு கோல் நம்ம செட் பண்ணிட்டோம்னா அது ரீச் பண்ணுறதுக்கு நிறைய தடங்கள் வரும். அது பொருட்படுத்தாமல் யுவர் கன்வின்ஸ் வித் யுவர் ப்ராடக்ட் அப்படின்றப்ப எடுத்து இறங்கி பண்ணிடணும். ரெண்டாவது, இங்கே வந்து ரூட்டடாக நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அவங்க டெக்னாலஜி யூஸ் பண்ணும்போது அவங்களால வந்து ஒரு மிராக்கிள் பண்ண முடியும். வென் ஆர்ட் மீட்ஸ் டெக்னாலஜி தான் அதோடைய பாயிண்ட். ஸோ என்றைக்குமே அதை கைவிட்டதே கிடையாது. தாட் ப்ராசஸ் எப்போ வந்துச்சுன்னா, வென் ஐ ஹேட் மை செகண்ட் பேபி அண்ட் அவனுக்கு வந்துட்டு ஹி ஹேட் டைப்பர் ரேஷஸ். எது போட்டாலும் டைப்பர் ரேஷஸ் வந்துட்டு இருந்துச்சு. நிறைய பேருக்கு பிஸ்னஸ் பண்ணணும் தெரியும், என்ன பண்ணணும் தெரியாது. ஸோ அந்த ஒரு தேடல் எப்பொழுதுமே இருக்கும். யூ கேன் இன்வெஸ்ட் மணி வேர் யூ சி மணி கமிங் இன். ஸ்டார்ட் அப் தமிழா விச் ஃபோக்கஸ்ட் ஆன் பிஸ்னஸ் ரியாலிட்டி ஷோ.